வெல்கம் டு ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனல். எல்லாரும் நம்மளுடைய ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனலில் நான் போட்ட 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் போர்ட் மிட்டம் டைம் டேபிளை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, மிட்டம்க்கு என்னென்ன போர்ஷன்ப்பா இருக்குது அப்படின்ட்டு நான் இந்த வீடியோவில் க்ளீன் அண்ட் கிளியராக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து தமிழில் பார்த்துக்கோங்க. தமிழில் வந்து நீங்கள் இயல் 1ல் முழுவதும் படிக்கணும், இயல் 3லேயும் முழுவதும் படிக்கணும். இயல் 2, 4, 6 நான் கொடுத்துருக்கிறது மட்டும் படித்தா போதும். அதாவது ரெடியூஸ்டு சிலபஸ், பேலன்ஸ் இருக்கிறதுலாம் இப்போ 2வதுல பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து ரெடியூஸ் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. இப்போ இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே என்னென்ன நம்ம படிக்கணும்ன்ட்டு நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நான் உங்களுக்காக மறுபடியும் இதில் எழுதியிருக்கேன், இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட பண்ணி வச்சுக்கோங்க. இங்கிலீஷ் மிட்டம் போர்ஷன்ஸ் என்னென்ன படிக்கணும்ப்பா இங்கிலீஷ்க்குன்ட்டு இதை முழுக்க நான் போட்டிருக்கேன். ப்ரோஸில் என்ன படிக்கணும், சப்ளிமெண்டரியில் என்ன படிக்கணும், கிராமரில் என்ன படிக்கணும், எந்தத்தில் என்னென்ன படிக்கணும்ன்ட்டு அழகாக நான் எழுதி வச்சுருக்கேன். இதை மட்டும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கிலீஷ் ஓகேவா? சரி, நம்ம ஃபிசிக்ஸ்க்கு போகலாம். ஃபிசிக்ஸில் என்னென்னப்பா படிக்கணும்? ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட், எலக்ட்ரிசிட்டி, இஎம்வி அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேஸ், டியூல் நேச்சர், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், இந்தந்த சாப்டர்லாம் நீங்கள் ஃபிசிக்ஸ்க்கு படிக்கணும். அதாவது இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் அதை எடுத்துட்டிங்கன்னா ஒட்டுமொத்த லெசனையும் படிக்க தேவையில்லை. எது எது ரெடியூஸ்டு சிலபஸோ, எது எது டிலிட்டட் சிலபஸ்லாம் நீங்கள் படிக்கவே தேவையில்லை. எது எது நீங்கள் படிக்கணும்னு நீங்கள் மார்க் பண்ணியிருப்பீங்க, அது மட்டும் ஃபிசிக்ஸ்க்கு படித்தா போதும். சரி, நம்ம கெமிஸ்ட்ரிக்கு வரலாம். கெமிஸ்ட்ரியில் என்னென்ன யூனிட்பா டெஸ்ட்டு, என்னென்ன யூனிட்பா மிட்டம்க்கு வருது? 1, 2, 4, 6, 7, 8, 11, 12 மறுபடியும் சொல்கிறேன், 1, 2, 4, 6, 7, 8, 11, 12 இது மட்டும் இந்தந்த யூனிட் மட்டும் நீங்கள் கெமிஸ்ட்ரிக்கு படித்தா போதும். சரி, பாட்னிக்கு வாங்க. பாட்னியில் தொடர்ந்து 1லேருந்து 5 வரைக்கும், ஸ்வாலஜியில் தொடர்ந்து 1லேருந்து 7 வரைக்கும், இது ரெண்டுமே 35 மார்க்கு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். நான் இங்கே வந்து எக்ஸ்ட்ரா மறுபடியும் நான் உங்களுக்கு டைம் டேபிள் எழுதியிருக்கேன். நான் ஏற்கனவே டைம் டேபிளுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துட்டு வாங்க. சரி, மேக்ஸ் பாருங்களேன். இங்கிலீஷ் மிட்டம் போர்ஷன்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இப்போ நம்ம வந்து மேக்ஸ் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபிஃப்த் லெசனில் என்னென்னா எக்ஸசைஸ் 5.5 1லேருந்து 9 சம்ஸ் வரைக்கும் பார்த்தா போதும். எக்ஸாம்பிள் 5.31 to 39 வரைக்கும் தமிழ் மீடியத்தில் பார்க்கணும். சரி, இங்கிலீஷ் மீடியத்தில் வந்து 5.30 to 5.38 வந்து இங்கிலீஷ் மீடியம். என்னது இது, தமிழ் மீடியம்க்கு வேறு எக்ஸாம்பிள், இங்கிலீஷ் மீடியம்க்கு வேறு எக்ஸாம்பிளா? அப்படிலாம் இல்லைங்க, ஜஸ்ட் நம்பர்ஸ் தான் சேம் ஆகும், சம்ஸ்லாம் ஒன்று தான். சரிங்களா, இங்கிலீஷ் மீடியம் பசங்க 5.30 to 5.38 வரைக்கும் பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு செகண்டும் ஓகே, ஃபிஃப்த்தும் ஓகே, சிக்ஸ்த்து சாப்டரில் நீங்கள் வெறும் 5 marks மட்டும் பார்த்தா போதும். லெசன் 12 வந்து ஃபுல் யூனிட், ஒருமே ரிடக்ஷன் இல்லை, ஃபுல்லாக நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? சரி, சிக்ஸ்த்து சாப்டரில் என்னென்னப்பா டெலிட்டட் போர்ஷன்ஸ் நான் உங்களுக்கு இங்கே எழுதி வச்சுருக்கேன். எக்ஸை 6.8 1, 2 டிலிட் ஆகிடுச்சு. எக்ஸை 6.9 1, 2, 7, 8 சம்ஸ் டிலிட் ஆகிடுச்சு. இதெல்லாம் நீங்கள் படிக்கவே தேவையில்லை, நோ ரீட் இட். எக்ஸாம்பிள் 6.46 டிலீட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் 6.53 to 6.56 டிலீட் ஆகிடுச்சு. எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் பட் வித்தவுட் ப்ரூஃப், அது சிக்ஸ்த்து சாப்டருக்கு. ஃபஸ்ட்டு சாப்டருக்கு யார் சொல்லுவா? நான் தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு சாப்டருக்கு எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.1 15th சம் டிலீட் ஆகிடுச்சு. எக்ஸசைஸ் 1.2 க்வெஷ்சன் நம்பர் 3 டிலீட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் 1.5, 1.6 ஃபுல்லாக டிலீட் ஆகிடுச்சு. எக்ஸாம்பிள் 1.21, 2, 9, 3, 4, 3, 5, 4, 0 டிலீட் ஆகிடுச்சு. அதே மாதிரி லெசன் 2க்கும் நான் போட்டிருக்கேன். லெசன் 2ல பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் 2.7, 2.8 ஃபுல்லாக ஒமிட் பண்ணிட்டாங்க. எக்ஸாம்பிள் 2.22 to 2.35 வரைக்கும் ஃபுல்லாக ஒமிட் பண்ணிட்டாங்க. சரி, லெசன் 5க்கு பார்க்கலாம். லெசன் 5ல எக்ஸசைஸ் 5.3, 5.5 சம்ஸ் ஒன்லி அதாவது இதெல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க. 5.3 ஃபுல்லாக டிலீட் பண்ணிட்டாங்க. 5.4 10th சம் ஒன்லி டிலீட் பண்ணியிருக்காங்க. புரியுதாப்பா?
எக்ஸாம்பிள் 5.26, 5.39 அண்ட் 5.40. இதில் வந்து 5.39 அண்ட் 5.44 லாஸ்ட் டூ சம் டிலீட் பண்ணிட்டாங்க. டுவெல்த்து சாப்டரில் பார்த்தீங்கன்னா எதுவுமே டிலீட் பண்ணல, எல்லாமே நீங்கள் படித்தாகணும். சரிப்பா, இங்கே நான் நீங்கள் என்ன சொன்னீங்க, சிக்ஸ்த்து சாப்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் 5 மார்க் மட்டும் எக்ஸாமுக்கு கேட்பாங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சரி, எது இது 5 மார்க், எது இது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்குன்னு நீங்கள் அடுத்து உங்கள் மனசில் கேள்வி எழும். அந்த கேள்விக்கான விடையும் நான் உங்களுக்காக வச்சுருக்கேன். பேஜ் நம்பர் 226ல் எக்ஸாம்பிள் 6.4 பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 227ல் எக்ஸாம்பிள் 6.56 பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 228ல் எக்ஸாம்பிள் 6.8 பார்த்துக்கோங்க. எக்ஸைஸ் 6.1ல் 3, 7, 8, 9, 10 இதெல்லாம் 5 மார்க்ஸ்பா, ஓகேவா? அப்புறம் பேஜ் நம்பர் எக்ஸாம்பிள் 6.23, 6.34லேருந்து 6.37 இருக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. 6.1 நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க, சரிங்களா? 6.5க்கு பார்த்தீங்கன்னா 3, 4, 7, 6.7 ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 265ல் எக்ஸாம்பிள் 6.46 பார்த்துக்கோங்க. 6.8 எக்ஸை 6.8ல் 4th சம் நல்லா பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் வாட் இஸ் எக்ஸாம்பிள் 6.56, ஓகேவா? 6.56 இதுவோ பார்த்து வச்சுக்கோங்க. ஐ ஹோப் யூ ஆல் ஆர் கிளியர் இன் திஸ் பியூட்டிஃபுல் வீடியோ. நான் இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு என்னென்ன போர்ஷன் ரிடக்ஷன், ஐ மீன் எந்ததெல்லாம் நீங்கள் படிக்கணும் நான் இங்கிலீஷ்க்கும் சொல்லிட்டேன், தமிழ் சொல்லிட்டேன். முக்கியமாக பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எது உங்களுக்கு இது போல் போர்ஷன்ஸ் வேணுமோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். ஏற்கனவே நான் காமர்ஸ்க்கு வீடியோ போட்டுட்டேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ